ரஷ்யாவால் ஆக்கிரமிக்கப்பட்ட கிரிமியாவில் உள்ள துறைமுகத்தில் உக்ரைன் விமானப்படை நடத்திய வான்வெளி தாக்குதலில் ரஷ்யா தரையிறங்க கப்பல் தாக்கி அளிக்கப்பட்டுள்ளதாக உக்ரைன் தெரிவித்துள்ளது இந்த தாக்குதலில் தனது போர்க்கப்பல் ஒன்று சேதமடைந்ததை ரஷ்யா உறுதிப்படுத்தியுள்ளது நவாஸ் சர்காஸ் என்ற பெயரில் கப்பல் உக்ரைன் விமான ஏவுகணை பயன்படுத்தி தாக்கிவிட்டு தப்பிவிட்டதாக ரஷ்யாவின் பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது இந்த தாக்குதல் குறித்து உக்ரைன் அதிபர் விளாடிமிர் ஜெலான்ஸ்கி சமூக ஊடகங்களில் அந்த கப்பல் இப்போது ரஷ்ய நெருக்கடியில் கருங்கடல் கடற்படையில் சேர்ந்துள்ளது என்று கேலி செய்துள்ளார் உக்ரைனிய விமானப்படையின் தலைவர் முன்னதாக அதன் போர் விமானங்கள் ரஷ்ய போர்க்கப்பலை அளித்ததாக கூறினார் இந்த தாக்குதலில் ஒருவர் கொல்லப்பட்டதாக ரஷ்யாவால் நிறுவப்பட்ட கிரிமியாவின் ஆளுநர் செர்ஜி அக்ஸியானாவ் தெரிவித்துள்ளார் மேலும் பலர் காயமடைந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆறு கட்டங்கள் சேதமடைந்துள்ளன என்றும் ஒரு சிறிய எண்ணிக்கையிலான மக்கள் தற்காலிக தங்குமிட மையங்களுக்கு அழைத்து செல்லப்பட்டனர் என்றும் அக்ஸாண்டோ மேலும் தெரிவித்தார் தாக்குதலினால் ஏற்பட்ட தீ கட்டுப்படுத்தப்பட்ட பிறகு துறைமுகத்தில் வழக்கமான போக்குவரத்து நடவடிக்கைகள் தொடர்ந்து இயங்கியதாக கூறப்படுகிறது துறைமுகத்தில் மிகப்பெரிய வெடிப்பு நிகழ்ந்ததாக கூறப்படும் காட்சிகள் உக்ரேனிய விமானப்படை தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் மைக்லாவோ அலசோக்ஸ் பகிர்ந்துள்ளார்